எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஆவு ஊ ஆ. ஆவு ஊ ஆ. ஆவுன்னா ஓ, ஓவை பிரித்தா ஆவுன்னு பிரிக்கலாம். இதுதான் அதோடய ரகசியம். பொதுவாக இந்த வாசி யோகத்தில் எல்லா ரகசியங்களும் ஓம் இதுலேருந்து தான் ஆரம்பமாகுது. ஓமை பிரித்தா ஆ ஊ யும், இதை பிரித்து பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்தது ஓ மட்டும், ஓ மட்டும் பிரிச்சிங்கன்னா ஆ ஊ அப்படின்னு மாறும். இந்த ஆ ஊ வச்சு தான் எல்லா வாசி யோக பயிற்சிகளும் எல்லோரும் கற்றுத்தராங்க. இந்த உள்நாக்கு பயிற்சி கூட ஆ ஊ ஊ ஆ ஊ ஊ ஆ இதை வச்சு தான். இந்த ரெண்டு அட்சரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், நீங்கள் முதல் பயிற்சி பண்ணும்போது இந்த ஆ ஊ அப்படின்றத பயிற்சி பண்ணி பண்ணி நீங்கள் பழகணும். ஆ என்னும்போது ஆன்னு சொல்லாமல் அப்படி சொல்லணும். அந்த அப்படி சொல்லும்போது உள்நாக்கில் காற்று படணும். அதேமாரி ஊன்னும்போது உரியணும். உரியும் போதும் அந்த காற்று வந்து உள்நாக்கில் படணும். பாருங்கள், ஆனால் உள்நாக்கில் காற்று பட்டு வெளியே வரணும். ஊன்னு உரியும் போதே அதேமாரி உள்நாக்கில் பட்டு உள்ளே போகணும். இதுதான் ஆ ஊ ஆ ஊ. அடுத்தது ஊன்னு வெளியே விடணும், ஆணு உரியணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு பயிற்சி முடித்த பிறகு நெமிலி கிரியாவில் நீங்கள் உள்நாக்கு மட்டும் ஆட்டி ஆட்டி பண்ணணும். அது வந்து நாய்கதின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோடய உண்மையான பேர் வந்து நெமிலி குத்து, நெமிலி கிரியா. அது எப்படி பண்ணோன்னாக்கா, நீங்கள் இந்த ஆ ஊ வச்சு தான் அந்த உள்நாக்கு ஆட்டணும். பாருங்கள், அடுத்தது இந்த ஊ வா, முதல்ல ஆ ஊன்னு சொல்லணும், அடுத்தது ஊ வான்னு சொல்லணும். பாருங்கள், இதுதான் ஆ ஊன்னு சொல்லி வெளியே விடணும், ஊ வான்னு சொல்லி உள்ளே இருக்கணும். அடுத்தது அப்படியே காற்றை மேலே ஏற்றணும். பாருங்க, மூக்கில் காற்று வந்தா பாரு, இப்படி மேலே ஊதுனீங்கன்னா மூக்கில் காற்று வராது. இது வந்து கடைசி பயிற்சி. இன்னொன்று கண் பயிற்சி. கண் பயிற்சி அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு கண்ணாடியில் பாருங்கள். அந்த விளக்கோட ஒளி வந்து கண்ணில் வலது கண்ணில் தெரியும். அது மேலே மனசு நிறுத்தி பழகுங்க.
அடுத்து கண்ணில் வந்து யாராவது ஒருத்தர் வச்சு ஊத சொல்லுங்க, ஊத சொல்லி மனசாலேயே நிறுத்துங்க. அடுத்தது அந்த கருவிக்குள்ளே இருக்க நீலப்புலியிலேருந்து அப்படியே உள்பக்கம் மனசு இழுத்துனே பிறகு கொண்டு போங்க, அது ஒரு பயிற்சி. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கபாலபதி. கபாலபதி பண்ணாலும் உடம்புல தொப்புள் வந்து நல்ல வேலை செய்யும். தொப்புளில் 72,000 நாடி நரம்புகள் இருக்கிறதால கபாலபதி பண்ணிங்கன்னா வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்த கண் பயிற்சி உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் சுற்றுறது. அடுத்தது காது மூடிக்கின்னு காதுக்குள்ளே கேட்குற ஒலியை கேட்கலாம், அது ஒரு பயிற்சி. இப்படி பல விதமான பயிற்சிகள் இருக்குது, நீங்களே ஒரு பயிற்சியாக பண்ணி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். யார்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க, யாரையும் தேடிலாம் போகாதீங்க. அவங்களாம் அவங்களுடைய உண்மையான கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால் அங்கே போய் யாரும் மாட்டிக்காதீங்க, லாக் ஆகிடாதீங்க. நீங்களே வீட்டுக்குள்ளே உக்காந்து இந்த பயிற்சிகள்லாம் பண்ணி எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்பில் வரவங்கள நம்பி அவங்களெல்லாம் தேடி எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் வீட்டிலேயே உக்காந்து ரிலாக்ஸாக உக்காந்து இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆத்மானப்பா, நன்றி.